பத்து வருஷம் செய்யாததை ஒரு நாள்லையோ ஒரு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ திருத்த முடியாது. படிப்படியாக தான் திருத்த முடியும். விசுவாசத்தோட செயல்பட்டு இருக்கேன். எதிர்கட்சி இருக்கும் போதே இப்படி செஞ்சேன், ஆளுங்கட்சி இருக்கும் போது மேல செய்யறேன். ஆனால் எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியாது. உங்களோட ஒத்துழைப்பு தேவை. எத்தனை தடவை வந்து சுத்தம் பண்ணாலும், எத்தனை தடவை வாய்க்காலை தூர்வாரினாலும், இங்க இத்தனை மாடு வச்சுட்டு மாட்டு சாணி போய் எல்லாத்துலயும் போய் இறங்கி, அதே மாதிரி குப்பை இந்த நாலு பில்டிங்க்கு நடுவில் போய் பார்த்தா குப்பை கிடக்கும். எங்கே உழுது, வெளியே தான் வந்து உழுது, என்னென்ன உழுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் திருத்தலை என்றால், எத்தனை தடவை கலெக்டரும் ஆணையரும் வந்து இங்கே திருத்தினாலும் உங்களுக்கு நிரந்தர தீர்ப்பு கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜூலை 6ஆம் தேதி எத்தனை நாளைக்கு சுத்தமாக இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுன்னா திருத்த முடியும். நிறைய நிறைய வந்துச்சுன்னா அப்போ நீங்களே உங்களுடைய பழக்க வழக்கங்களை திருத்தாமல், நிறைய பேர் இங்கே தானே தங்குறீங்க, இருக்கவங்கள நிறைய பேர் இங்கே தானே தங்குறீங்க. அப்போ உங்கள் இடத்த நீங்களே சுத்தம் பண்ணுறீங்க. இன்னைக்கு சுத்தமாக வைக்கிறது உங்களுடைய கடமை. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நான் கொடுக்குற வார்த்தைக்கு நான் என்னைக்குமே தவற மாட்டேன்.